वेलकम टू नच्चिन ओर समेल हलो गाइस इनके नम्म चैनल और सूपरान रोम्बवुम टेस्टियान ओर रेसिपी तान पाक्क पोरोम आट्टु नुरैरल आट्टु नुरैरल एप्पडी रोम्ब टेस्टिया पण्रदु रोम्ब ईसियान मेथडल एप्पडी पण्रदु नम्म पाक्क पोरोम नान पण्र इंद सेम मेथड फॉलो पण्णुंग रोम्ब रोम्ब टेस्टा इरुक्कुम वांग नम्म इप्प वीडियोक्कुल्ल पोलाम गाइस இந்தமாதிரி நல்ல ஒரு சுத்தமான ஒரு ஆட்டு நுரையீரல் இந்த மாதிரி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா தக்காளி பழம் ரெண்டு, கருவேப்பில்லை, மல்லித்தலை கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள் அதை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சைடில். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு, ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச கரம் மசாலாத்தூள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது அது தனியாக சைடில் வந்து மிக்சியில் அடித்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க. கடுகு போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை லைட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்க முடியா சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம அலசி வச்சுருக்க நுரையீரல் அதை எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மசாலாலாம் நல்ல ஒரு ஸ்டப்பாக வர மாதிரி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து கொஞ்சம் வந்து மஞ்சத்தூளும் கல் உப்பும் சேர்த்துக்குங்க. ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போடுங்க. அப்புறம் கல் உப்பு தேவையான அளவு போட்டு அப்படியே நல்லா வேக வைங்க. நல்லா ஓரளவு நல்லா இந்த மாதிரி வேகிற ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை எடுத்து போடுங்க. தக்காளி பழத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் மல்லித்தலை அதுவும் இந்த டேஸ்ட்டில் சேர்த்தையும் கொஞ்சம் போடுங்க. போட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த தக்காளி பழம் மல்லித்தலையும் கலந்து இது ஒரு ஃப்ளேவர் தரும். அப்புறம் நமக்கு கட் பண்ண அரைச்சி வச்சுருக்க முடியா கரம் மசாலா தூள் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். போட்டு அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோமையா மிளகாத்தூள், மல்லித்தூள் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வேகட்டும். நல்லா அப்படியே கொதி வந்துக்கிட்டு பாருங்கள். உங்களுக்கு எந்தளவுக்கு கிரேவியாக வேணுமா எப்படி வேணுங்கிறத இந்த மாதிரி நல்லா கிரேவியாக நல்லா எப்படி வேணுமோ உங்களுக்கு அந்த மாதிரி நல்லா ட்ரையாக வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லித்தலை போட்டு அப்படியே சாப்பிடணும். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அப்படியே நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி கூட அப்போ போய் சாப்பிட்லாம், சைடிஸ் மாதிரியும் சாப்பிட்லாம், இல்லை டிஃபனுக்கு ஏதாவது இட்லி அந்த மாதிரி ஒத்துட்டும் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
நன்றி, வணக்கம்.